இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மட்டும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செய்தது என்பது, இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, இந்தியாவின் வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு நகரங்கள் கிடையாது. ஏறக்குறைய 10 பெருநகரங்களை கொண்ட மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். எனவே தான் தமிழ்நாட்டுக்கான உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலையும் விமானத்துறையும் ரயில்வே துறையும் மிக பெரும் பங்காற்ற வேண்டும். ஆனால் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி மிக மிக குறைவு. அதுவே தான் இந்த பட்ஜெட்டிலும் தொடர்கிறது என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். நமக்கு வழங்க வேண்டிய நிதியில் மிகப்பெரிய அளவுக்கு வழங்க மறுக்கிற உள்கட்டமைப்பை மிக கொடுமையாக வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பீகாரினுடைய கோசி நதியினுடைய வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக 21000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வெள்ள தடுப்பு நடவடிக்கை தான். ஆனால் சென்னையோ தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 30000 கோடி கேட்டதற்கு வெறும் 500 கோடியை மட்டும் முன்னால் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது 1 பைசா ஒதுக்கவில்லை. அதே போல சென்னை மெட்ரோவுக்கு அவர்கள் தர ஒத்துக்கொண்ட நிதி தரப்படவில்லை. மதுரை மெட்ரோ பற்றி வாய் திறக்கவில்லை. கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக நான் சொன்னதை போல உள்கட்டமைப்பை தமிழ்நாட்டை போட்டு பார்க்குற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள், வெளிப்படையாக செய்கிறார். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பத்திரிகையாளர்களிடம் சொன்னார், 25 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருப்போம். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க, அரசியல் மட்டும் நடத்த வேண்டியதானே? எதிர்கட்சி மாநிலங்களில் செலுத்துகிற வரிப்பணம் என்ன குறைவா? இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கிற பொழுது உரிய பங்கீடை செய்ய வேண்டிய இடத்தில் அரசு உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து வாக்களிக்கவில்லை என்றால் ராமரையே கைவிட்டவர்கள், தமிழ்நாட்டை கைவிட்டதை பற்றி பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதை வெளிப்படையாக இப்படி செய்வது என்பது ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய வஞ்சிக்கிற ஒரு வேலை. சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்துகிறவர்கள் வாங்கிய கடனுக்கு வங்கியிலே கட்ட வேண்டிய வட்டியை 3 மாதத்துக்குள் கட்டவில்லை என்றால் வங்கி வாராக்கடன் என்று அறிவித்து அடுத்த தவணை தராது. அதை 3 மாதமாக இல்லாமல் 6 மாதமாக மாற்றுங்கள் என்று தொடர்ச்சியாக எம்எஸ்எம்இ செக்டர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது கொரோனா காலத்தில் இருந்து இருக்கிறது. 3 மாத வாராக்கடனை 6 மாதமாக அறிவிக்க தயாராக இல்லாத நிதியமைச்சர் அந்நிய மூலதனத்துக்கு 40% வரியை 35% குறைக்கிறார். அதே போல மதிய உணவு திட்டத்துக்கான நிதி குறைப்பு, ரேகா திட்டத்துக்கான நிதி குறைப்பு, அதே போல உரமானியம் வெட்டப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பெரிய வேதனை என்னவென்றால் அந்நிய மூலதனத்துக்கான வரி குறைப்பு என்பது தேசத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். குறிப்பாக ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் எல்லையில் இருந்து மட்டும் நடப்பதில்லை, அதைவிட வலிமையாக மூலதனத்தின் வழியாக நடக்கிறது. இது அந்நிய மூலதனத்தை மிகப்பெரிய அளவுக்கு திறந்துவிட்டு வரி குறைப்பு செய்து உள்நாட்டு தொழில் முனைவோர்களை, உள்நாட்டினுடைய சிறு குறு நடுத்தர தொழிலை முற்றிலுமாக பாதிக்கிற மிகப்பெரிய வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வருகிற வரை அரசுக்கு செலுத்தப்படுகிற வரி வருமானத்தில் முதலிடத்தில் இருந்த கார்ப்பரேட் வரிகள் இன்றைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் நாட்டுக்கான பட்ஜெட்டாக இல்லாமல் பாஜகவின் நாற்காலிக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது. மாநிலங்களை பழிவாங்குகிற சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்தியாவினுடைய தொழில், விவசாயம், குறு சிறு குறு தொழில், நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நசுக்குகிற, அநீதி இழைக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளையோடு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதம் நிறைவடைகிறது. நாளை மறுநாள் நிதியமைச்சர் பட்ஜெட் விவாதத்தின் மீது பதில் சொல்லப் போகிறார். ஆனால் மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னவென்றால் 2017வது ஆண்டு வரை ரயில்வே பட்ஜெட் என்று ஒன்று இருந்தது. எந்தெந்த மாநிலத்திற்கு என்ன புதிய திட்டங்கள்
எந்த ரயில்வே, அது தென்னக ரயில்வேயா, மத்திய ரயில்வேயா, கிழக்கு ரயில்வேயா, வடக்கு ரயில்வேயா, எந்தெந்த ரயில்வேவுக்கு இரட்டை பாதைக்கு எவ்வளவு, மின்மயமாக்கலுக்கு எவ்வளவு, புதிய வழித்தடத்துக்கு எவ்வளவு, அகல ரயில் பாதைக்கு எவ்வளவு, சிக்னலுக்கு எவ்வளவு என்று முழு விவரமும் ரயில்வே பட்ஜெட்டில் நாட்டுக்கு முன்னால் வைக்கப்பட்டு ஊடகங்கள் விவாதித்தன, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தார்கள், நாடே விவாதித்தது. 2017 பாஜக ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிச்சு. அதுவரை ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற அன்றே பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ரயில்வேயின் அனைத்து திட்ட விவரங்களும் கொண்ட புத்தகம் அன்றைக்கே வெளியிடப்படும். 2017 வரை, 2017 ரயில்வே பட்ஜெட்டை அவங்க நிறுத்திட்டாங்க, பொது பட்ஜெட்டோடு இணைச்சிட்டாங்க. சரி, பிங்க் புக்காவது வெளியிட்டாங்கன்னா பிங்க் புக் வந்து அடுத்த நாள், ஒன்று அன்று அல்லது அடுத்த நாள் வெளியிட்டாங்க. அதில் வந்து தான் கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம் பிங்க் புக்கில் தமிழ்நாடு குறிப்பாக தென்னக ரயில்வே எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக நாம் வந்து எல்லா விவரங்களையும் எடுத்து போட்டோம். அதுக்கு உடனே ரயில்வே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை மிகப்பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அரசு. இந்த நிமிடம் வரை பிங்க் புக் வெளியிடப்படவில்லை. ஆவணத்தை தராமலேயே நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை நடத்தி முடிக்கிறது பாஜக அரசு. இது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத துரோகம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயம்? நீங்கள் நல்ல திட்டங்களை போட்டிருந்தா நீங்கள் பிங்க் புக்கை இப்போ வெளியிட்டிருக்கணும், ஆவணங்களை நாட்டு மக்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். ஏனே ரயில்வேயில் மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டுக்கும் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கும் இழைக்கப்பட இருக்கிறது. இதுவரை இந்திய ரயில்வேயின் வரலாற்றில் இல்லாத உயிரிழப்புகள் கடந்த 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய விவாதமாக கவர்ச்சி எந்திரம், பாதுகாப்பு எந்திரம் பொருத்தப்படாதது, 1 ஆண்டில் மட்டும் 55,000 சிக்னல்கள் பழுதடைகிறது என்று ரயில்வே புள்ளிவரம் சொல்லுகிறது. ரயில்வேயினுடைய திட்டங்களை விளக்குகிற பிங்க் புக்கை பட்ஜெட் விவாதம் முடிகிற வரை வெளியிடாத அரசு மிகப்பெரிய மோசடியை செய்கிறது, நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கண்டித்துத்தான் தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் ஆகிய 3 கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை வருகிற 1ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். மதுரையில் மதுரை ரயில் நிலையத்தில் மிகப்பெரிய மறியல் போராட்டமும், அதே போல ஒத்தக்கடை, திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய புறநகர் பகுதியில் 3 இடங்களிலும், மாநகரிலே 1 இடமுமாக சுமார் 10,000-15,000 பேர் பங்கேற்கிற மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தை இடதுசாரி கட்சிகள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.